ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதாவது மக்கள் நம்மளை வந்து ஒரு சாபமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஸோ மக்கள் நம்மளை வந்து சொல்லுகிற ஒரு சாபத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அப்படின்றத குறித்து தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா இன்னைக்கு சாபம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சபிக்கிறதுன்றது வந்து இன்னைக்கு நிறைய வேலைகளில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் உள்ள ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துல கூட சில சமயம் சபிக்க சபிக்கிற காரியங்கள் வருது இல்லையா நீ நல்லா இருக்க மாட்டே நீ உருப்படாமல் போயிடுவேன் நாசமாக போயிடுவேன் இப்படின்லாம் வந்து நிறைய கேட்குறோம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒருவேளை இன்றைக்கி நம்மளை கூட யாராவது அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை நம்ம யாரையாவது அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா அப்போ சாபம்னு வரப்போ ரெண்டு விதமான சாபம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் ஒரு காரியமும் ஒரு தப்பும் செய்யால் செய்யாமல் இருக்கிறப்ப கூட உங்களை வந்து தேவையில்லாமல் சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படி ஒரு பட்ட சாபம் இன்னும் ஒரு தடவை வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சோம் நம்ம ஏதோ ஒரு காரியம் தவறு செஞ்சதுனால அதனால் மற்றவங்க நம்மளை வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க திட்டுறாங்கன்றப்போ அது வந்து நம்ம செய்த விளைவினால் ஏற்படுகிற ஒரு சாபமாக மாறுது இல்லையா அப்போ ஒரு வசனம் வந்து சொல்லுகிறது வேதத்தில் நீதிமொழிகள் இருபத்தாறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்ட்டு போட்டிருக்காரு வசனம் அப்போது நம்ம நம்மளை வந்து முகாந்திரம் இல்லாமல் ஒரு சாபம் கொடுக்குறாங்க நம்ம மேலே அப்படின்றப்போ அது நிச்சயமாக தங்காது வேத வசனம் சொல்லுகிறது அப்போ ஒரு கேள்வி வருது அப்போது நம்மளுக்கு இல்லையா அதாவது நம்ம வந்து அப்போ காரணத்தோடு சொல்லுகிற சாபம் என்ன ஆகிறது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால் என்னை இன்னொருத்தவர் வந்து சபிச்சிட்டாரு வச்சுக்கோ என்னையை வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ இப்படி பண்ணிட்ட பாரு அதனால் நீ வந்து உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாருனா அப்போ அந்த சாபத்தை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அது வந்து என் வாழ்க்கையில் வந்து ப என் வாழ்க்கையை வந்து அது நாசம் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ஆதியாகமும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்கும் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு நீங்கள் நேரம் இருக்கிறப்ப படிங்க என்னென்னா யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு பன்னெண்டு குமாரர் இல்லையா பன்னெண்டு குமாரர் அவர் தீவு இருந்தாங்க தீனால் என்று ஸோ அந்த அவர் அவருடைய கூடாரம் அவருடைய முழு குடும்பங்களோடு அவர் வந்து சி கேம் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கார் சி கேம் சி கேம்ன்ற அந்த பட்டணத்தில் வந்து அந்த கூடாரத்தை போடுறாங்க அந்த அந்த பட்டணத்துக்கு வெளி வெளியில் வந்து கூடாரத்தை போட்டிருக்காங்க அப்போ என்ன நடக்குது யாக்கோபுடைய மகள் அதாவது யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த தீனாள் என்கிற ஒரு மகள் இருந்தான் ஸோ அந்த மகள் என்ன பண்ணால் அந்த சீகேம் பட்டணத்துக்குள்ளே போய் அந்த ஊரில் வந்து எப்படி இருக்குது அந்த ஊருடைய பெண் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க சும்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனான் அப்போ போகிற இடத்துல என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல நீங்கள் ஆதியாவும் முப்பத்தி நாலாம் ரெண்டாம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அப்போது இல்லையா அப்போ அந்த சீகேமுடைய அந்த பட்டணத்தில் அந்த பிரபுவாக இருந்தவன் என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டான் இது வந்து என்ன ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய சகோதரர் இடத்தில் சொல்கிறப்போ ஏன்னா யாக்கோபுக்கு பன்னெண்டு குமாரர்கள் இல்லையா சகோதரர் இடத்தில் சொல்கிறப்போ அவங்க சகோதரர்களுக்கு ரொம்ப ஒரு ஒரே ரத்தம் கொதிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம சகோதரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு அண்ணனாக நம் நம்ம இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இப்படி அநியாயம் நடந்தது அப்படின்ட்டு அந்த அதை தட்டி கேட்கணும் அது எதாவது வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு அந்த பலம் அந்த பலாத்காரம் பண்ண அந்த மனுஷன் இருக்கான் இல்லையா அந்த பிரபுவாகி அந்த சீகம் அவன் வந்து என்ன பண்ணுறான் இவர்களோ அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் வந்து இப்போ யாக்கோபுடைய கூடாரத்துக்கு வராங்க பட்டணத்துலேருந்து வந்து என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி என் பையன் வந்து உங்கள் பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டான் அவன் வந்து ரொம்ப அவன் மேலே ஆசையாக இருக்கிறான் அதனால் நீங்கள் வந்து திருமணம் கொடுத்துருங்க நீங்கள் எனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து திருமணமாக கொடுத்துருங்கன்ட்டு நல்ல விதமாக வந்து இப்போ கேட்குறாங்க அப்போ யாக்கோபும் வந்து சரி அதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போது ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குது யாக்கோபுடைய குமாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் வந்து அந்த வந்த மனுஷர் இடத்துல ஒரு காரியம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆதியாகவும் முப்பத்து நாலு பதினாலில் விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்களுக்கு நிந்தையாக இருக்குன்ட்டு ஸோ உடனே அதுக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சீகே மக்கள் வந்து அந்த சரி நாங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணிக்கிறோம் இது 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 ஒன்று தான் தடையாக இருக்குன்னா அதையும் நாங்கள் பண்ணுறதுக்கு ஆயத்தம்ட்டு அதையும் வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்போ என்ன நடக்குது அந்த விருத்த சேதனம் பண்ணி அந்த மூன்று நாட்களில் வந்து அவர்கள் வந்து அந்த அதை அதை வந்து ஆறிட்டுருக்கிறப்போ அந்த விருத்த சேதனம் முடிஞ்சு சில காரியங்கள் அவர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்போ யாக்கோவுடைய ரெண்டு குமாரர்கள் சிமியோன் லேவி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பட்டணத்துக்குள்ளாக போய் எல்லாரையும் வெட்டி போட்டுறாங்க இல்லையா எல்லாரையும் வெற்றி போட்டு அந்த எல்லா மக்களையும் வந்து சிமியோனும் லேவியும் ஆதி ஆகமும் பதினெட் பத்தொம்ப நாற்பத்தொம்போதாம் அதிகாரம் நீங்கள் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து அவர் சொல்வார் யாக்கோபு கடைசியில் நீங்கள் வந்து சிமியோனும் லேவியும் தகப்பனுடைய பேச்சை கேட்காம நீங்கள் போய் அந்த மக்களை வந்து நீங்கள் எல்லாம் வெற்றி போட்டுட்டீங்க அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு யாக்கோபு அவங்க மேலே வந்து ரொம்ப ஒரு மனஸ்தாபப்படுறார் இது என்ன ஆகுது நீங்கள் ஆதியாகவும் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழில் நீங்கள் பார்க்குறப்போ அவர்கள் அவர்களை வந்து கடைசியாக யாக்கோபு சாகிறதற்கு முன்பாக அந்த ரெண்டு பேரையும் அவர் வந்து சபிச்சார் எப்படி சொல்லி சொல்கிறாருன்னா ஆதியாகவும் நாற்பத்தொன்பது ஏழில் பார்த்தீங்கன்னா உக்கரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாக்கோபு வந்து அந்த இன்சிடென்ட்ஸை மறக்காம என்ன பண்ணிட்டாரு அந்த ரெண்டு குமாரர்களையும் சபிச்சிட்டார் அப்போ இதில் முக்கியமான காரியம் இந்த லேவி சந்ததியை அந்த அந்த இடத்துல வந்து யாக்கோபு ச சபிக்கிறார் இப்போ இதே இது பல ஆண்டுகள் கழித்த பிறகு இல்லையா அந்த யாக்கோபு உடைய குடும்பம் ஒரு பெரிய ஜாதியாக வளர்ந்து வந்தது அப்புறம் இஸ்ரேவேல் தேசமாக அது மாறிச்சு அதே நேரத்தில் அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க எகிப்திலேயே அப்போ ஆண்டவர் வந்து அந்த எகிப்தின் அடிமையிலிருந்து மீட்டு மீட்டுக்கொண்டு மோசை மூலமாக மீட்டுக்கொண்டு அவரில் சீனாய் மலைக்கு கொண்டு வரார் இல்லையா அப்போ இந்த சீனாய் மலையில் ஒரு இன்சிடென்ஸ் இங்கே நடக்குது நீங்கள் வந்து யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா மோசை வந்து அந்த பட் பத்து கட்டளை வாங்கும்படி அவர் மலைக்கு போயிடுறாரு மேலே அப்போ அவர் போய் வர்றதுக்கு ரொம்ப நாளாக வந்து காலத்தாமதம் ஆகிறப்போ இங்கே என்ன நடக்குது அவர்கள் வந்து கீழே இருக்கிற அந்த இஸ்ரேவேல் மக்கள் எல்லாரும் அந்த ஒரு தங்களுக்கென்று ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி தங்களுக்கென்று ஒரு கன்று கூட்டை உண்டு பண்ணி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா நிறைய வந்து ஒரு அக்கிரம காரியங்கள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மோசி வந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு பல நாட்கள் கழித்து அவர் வந்து பத்து கட்டளையோடு வரப்போ அவர் வந்து பார்க்குறாரு என்ன இப்படி மக்கள் இவ்வளோ சிதறி போய் இப்படி ஒரு அலங்கோலமாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு காரியத்தை கேட்குறாரு அவர் யாத்ராவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அப்போது ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப அசுத்தமான காரியங்கள் இருக்காங்க தங்களுக்கென்று ஒரு கன்று குட்டியை உருவாக்கி அதை வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கேட்குறாரு கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டப்போ அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து சேரக்கடவுன்னு சொன்னப்போ முதலாவது யார் வந்தாவான் லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் போட்டிருக்கு அப்போது இப்போ இங்கே இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அதாவது யாக்கோபு லேவியை சபிச்சார் இல்லையா ச லேவியை லேவியை சபிச்ச சபிச்சார் அடுத்து இந்த ஒரு இன்ஸ்டன்ஸில் அந்த அந்த மக்கள் எல்லாரும் வந்து ஒரு அசுத்தத்தை பண்ணிட்டுருக்கிறப்போ இல்லை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ முதலாவது ஆண்டவருடைய பக்கத்துக்கு வந்த சந்ததி வந்து லேவி அந்த லேவியர் வந்து எல்லாரும் மோசையோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு பாருங்களேன் உபாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் அந்த லேவி லேவி சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை எங்க கொடுக்குறாரு என்ன சொல்றாரு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்ததியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசிர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் அப்போ பாருங்களேன் ஒரு மனுஷன் சபித்த ஒரு சந்ததி இல்லையா லேவியுடைய சந்ததியை வந்து யாக்கோபு நீங்கள் சித சிதறிக்க போயிடுவீங்க சிதறடிக்கப்பட்டு போவீர்கள் உங்களுடைய கோபம் சபிக்கப்பட்டது நீங்கள் வந்து என் பேச்சை கேட்காம போயிட்டீங்கன்னு சபிச்சிட்டாரு ஆனால் அவர்கள் பண்ண ஒரே ஒரு காரியம் மற்ற எல்லா மக்களும் ஆண்டவரை விட்டு பின்வன் பின்வாங்கி வலுவிலகி போன சமயத்தில் அந்த லேவி கோத்திரம் வந்து ஆண்டவருக்காக வந்து நின்றாங்க இல்லையா மோசையோடு அப்போ அதை வந்து ஆண்டவர் வந்து கனப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு அவர்களை வந்து ஆராதனை செய்கிறதற்கும் இல்லையா அவர்களை வந்து ஒரு ஆசாரிய கோத்திரமாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார் அப்போ இன்றைக்கூட நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்ம சில பாவங்களை செஞ்சு இல்லை நம்ம சில தவறுதலை செய்து சில சாபங்களை நம்ம தேடிக்கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையின் மேலே ஒரு சாபங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அண்டையில் நானும் நீங்களும் போகும் பொழுது இல்லையா யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பார்ன்ட்டு அன்றைக்கி மோசை கேட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சிலுவையில் கேட்குறாரு இல்லையா யார் என் பக்கம் வருவா யார் என்னோடு இருப்பீங்கன்னு கேட்குறப்போ நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்தோன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா எப்படி வந்து அந்த லேவி கோத்திரத்தை தன்னுடைய ஆசாரிய கூ கூட்டமாக பிரித்தெடுத்தாரோ அதே போல இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதில் ரெண்டு ஒன்பதில் நீங்களோ அதாவது நானும் நீங்களும் உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோமா அப்போ பாருங்களேன் அப்போ நம்மளுடைய பாவத்தினால இல்லை நம்ம செய்த தவறுகளினால நம்மளோட வாழ்க்கையில் ஒருவேளை சாபங்கள் வந்திருந்தால் கூட அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய சாபத்தை மாற்றுகிறார் எப்படி அந்த லேவி ஒரு யாக்கோபு சபிச்ச அந்த லேவி சந்ததியை ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுத்து ஆசாரியனாக மாற்றினாரோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற உங்களையும் என்னையும் எடுத்து நம்மளையும் வந்து தன்னுடைய ஆஸ் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நிலைநிறுத்த வல்ல தேவனாக இருக்கிறார் எனவே நீங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி என் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சாபங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம மனதுக்குள்ளேயே அதை வச்சுட்டே இருக்க வேணாம் ஆண்டவருடைய கருத்தில் அதை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய சிலுவில வந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை நீக்குகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய சாபங்களை எடுத்து போடுகிறார் அது மாற்றமில்லை நம்மளுக்கு மன்னிப்பு வழங்கி நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்குறார் இல்லையா ஒரு புதிய சிருஷ்டி சிருஷ்டியாக நம்மளை மாற்றி நம்மளை வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த உலகத்தில் நம்மளை வழிநடத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் You all have a blessed and a happy day. God bless you.